பாராளுமன்ற தேர்தலுக்கான நாமினேஷன் ஃபைல் பண்ற டேட் வந்து இன்னியோட முடிஞ்சிருச்சு அப்ப இனிமே யாருமே வந்துட்டு போயிட்டு நாமினேட் பண்ண முடியாதா முடியாது இனிமே நீங்க நினைச்சாலும் எம்பி ஆக முடியாது சரி பரவாயில்ல இங்க இல்லைன்னா என்ன உத்தரப்பிரதேசம் போக வேண்டியதா போயிட்டு நாமினேட் பண்ணுவோம் ஓ சென்ட்ரல் லெவல் காம்படிஷன் குடுக்குறீங்க ஆமா அங்கதான் ஏழு கட்டமா நடக்குது இல்ல ஓ ஏழு கட்டத்துல போய் நீங்க ஒரு கட்டத்துல வின் பண்ணி பார்லிமெண்ட்ல வந்து உட்கார போறீங்க சரி ஓகே முடிஞ்சது மூணு மணியோட முடிஞ்சிருச்சு இனிமே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க நாமக்கல்ல பாக்குறீங்களா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா மூணு மணியோட முடிய போதே

கூட அந்த ஸ்கூல் ஸ்கூல் ஃபார்மேட் தான் சீக்கிரம் 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 மூட போறோம் லேட் வந்துருங்க உள்ள அப்படின்ற மாதிரி அதே அதே மாதிரி 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 தான் 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 போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த தாக்கல்ல நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு இது டிஜே சொல்றீங்களா அது வாங்க

அதாவது படையப்பால ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பொண்ணு பாக்குற சீன்ல சொல்றதுதான் படையப்பா மாப்பிள நான் தான் போட்டிருக்க சட்டைய பத்தி பேசாதேன்ற மாதிரி கலச்சிட்டாரு ஓகே முடிஞ்சிருச்சு அந்த எண்ணத்தை கலச்சிருங்க சேர்ந்திருக்காங்க ராதிகா சரத்குமார் தான் பிஜேபி வேட்பாளர் பாஜக சீட் கொடுக்கவில்லை அதுக்காக தான் இப்ப நாங்க வந்து தனி அணி வந்து டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக வந்து நாங்க நிக்கிறோம் அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்து சொல்றாரு என்னது பிகாம் எம்காம் எம்பிஏவா எம்பிஏன்னு சாதாரணமா சொல்றீங்க நாலு வருஷம் படிக்க வேண்டிய இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கிற குவாலிஃபிகேஷனை விட இது பெருசு ஜுடிஷியல் ஜெர்னலிஸ்ட் டாக்டர் வேதா பிஎம் ஆஃபீஸ் பிரதமர் மோடி அவர்கள் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு இதை விட ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் ஆமாங்க கரண்டா பாஜக மதுரை மாவட்டத்துல ஒரு நிர்வாகியா வேற இருக்காரு அவர் தாங்க ராதிகா சரத்குமார் ஆப்போசிட்டா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு காங்கிரஸ் வந்து நூறு நூறு காங்கிரஸ் பிரிச்சுங்க இந்திரா காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் விட்டா ஸ்ரீலங்கா காங்கிரஸ் இருக்கும் அது ஆயிரம் காங்கிரஸ் போவோம் ஏன் பாஜக வரக்கூடாதா

கூட்டணி கட்சி சார்பில் வேற யாரும் வேட்புமனு தாக்கல் என்னங்க அது இப்படி பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்தினாதான் அந்த கட்சியில அப்படி நடக்குதா இப்படி நடக்குதா என்னது தோசை பரோட்டா போட்டாங்களா ஆனா என்னதான் சொன்னாலும் ஓபிஎஸ் அவர்களோட காம்படிஷனுக்கு ஈக்குவல் ஆகும் இதெல்லாம் சில பேருக்கு வந்து நிறைய பேர் காம்படிஷன் அண்ணனுக்கு அவரே காம்படிஷன் எப்படினா நேத்து வரைக்கும் அஞ்சு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு எம்பிஎஸ் அவர் ஆட் ஆயிருக்காரு எம்பிஎஸ் ஆமா ஓபிஎஸ் இன்னைக்கு கரெக்ட் கனெக்ஷன் மாதிரி இருக்கு எம்பிஎஸ் யுபிஎஸ் மாதிரி நான் ஒரு எம் பன்னீர் செல்வம் ஓ எம் பன்னீர் செல்வம் அவர்கள் அவரும் வந்து ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து அங்கே வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு அப்படியா அத பாருங்க ஒரு ஓபிஎஸ் ஒரு முகத்தை வச்சுட்டு பக்கத்துல நிறைய முகங்கள் போட்டா அனைவருமே ஓபிஎஸ் அவர்கள் இது பரவாயில்லையே விவசாய சின்னத்துல பதினேழு பேர் நிக்கிறாங்க எங்க அண்ணன் தான் ஆல்ரெடி வந்து நாப்பது பேர் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நாங்க தனித்து நிக்கிறோம் ஆல்ரெடி வேட்பாளர் அறிமுகப்படுத்தி வந்து நாம் தமிழர்ல நாம தமிழ்ல இருந்து சின்னத்தை வாங்கி வேற ஒரு கட்சி வச்சிருக்காங்கல்ல ஆமா அந்த கட்சியில பதினேழு பேர் வந்து விவசாய சின்னத்துல நிக்கிறாங்க ஓகே சரி அப்ப அண்ணனுக்கு என்னதான் சின்னம் அண்ணனுக்கு என்னதான் சின்னம் இப்படி நீங்க கேப்பீங்கன்னா அண்ணன் ஃபுல் செட்டப் போட வந்துட்டாரு எப்படி காட்டுங்க கலர் பிரிண்ட் அவுட்ல பக்காவா ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டார்ல நீங்க அந்த நேரத்துல மட்டும் அண்ணன் பக்காவா இல்ல அண்ணன் நம்மள சுத்தியும் வந்து பக்காவா இருக்காரு எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாரு என்னன்னா இப்ப சின்னம் வந்து காட்ட போறாங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி யார் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் அண்ணனுக்கு பின்னாடி பல தத்துவங்கள் பல கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரே ஆண்களா இருக்காங்க. சரி அங்க இருந்தே பெண்கள் இருந்தா வந்து உட்கார சொல்லுங்க என்னيلا பெண்கள் யார இதெல்லாம் வச்சிருக்கே. அப்படியே பிரதிநிதித்துவம் அப்படின கூட சரி சமமா தான கொடுக்கணும். அஞ்சு பேர் ஆண்கள் அஞ்சு பேர் பெண்கள். அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட்க்கு அவங்க ஒருத்தோமே அரந்திருப்பாங்க. அதுக்காக உட்கார வச்சு ஒரு தடவை கவுன்சில் விடுங்க விடுங்கங்க. அப்படி 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 என்ன பண்ணிருக்காரு பிரிண்டர் மைக்கு சின்னம் சின்னத்தை காட்டும் போது கட்சி பாட்டு கொண்டு போட்டாங்க பாருங்க பின்னாடி அது பழைய பாட்டா இருக்கு ரத்த கொதி பாட்டு அது ஒரு கானா பாட்டு பயங்கர ட்ரெண்டிங் திரும்பி திரும்பி பாக்கிறாரு யாரும் பாட்டை அப்புறம் பாட்டு சின்னத்தெல்லாம் காமிச்சிட்டு மைக்கு சின்ன காமிச்சிருக்காரு ரொம்ப பழைய மைக்கா இருக்குது நீங்க பழமை கருத கூடாது நீங்க இங்க இருந்து அத வந்து புரட்சிகரமா கொண்டு போங்க பழைய மைக்காவும் இருங்க பழைய மைக்னா மோர் மார்க்கெட் போனா பாக்கலாம் அந்த மாதிரி நிறைய பழைய பொருட்கள் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க பொருட்கள் இல்லங்க புரட்சி புரட்சியா என்ன அந்த மைக்கை வச்சுதான் புரட்சி பண்ணாங்க லிஸ்ட் சொல்லுவார் இல்லையா ஓ சே குவெரா ஃபிடல் காஸ்ட்ரோ பல வரும் புரட்சியாளர்கள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் ஃபிடல் காஸ்ட்ரோ செய்குவேரா மாசைத்துங்கு எண்ணற்ற பெருமக்கள் இவங்க எல்லா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தானே நல்லா கம்யூனிஸ்டா இல்லையா நாம் தமிழர் தானே குரல் கொடுத்தவங்க நான் எடுத்துப்பாரு

எனக்கு இது சரியா இருக்கும்னு என்னையை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன் ஆமாங்க அப்ளிகேஷன் டைமுக்கு போடல விவசாய சென்னம் கிடைக்கல இது கிடச்சிருக்கு அப்படி கிடையாது வேற விவசாயி கேட்குறாங்களா ஓகே எடுத்து வேட்டா கொடுத்துட்றாங்களா ச்சோ அப்படி ஒன்று ஒன்றும் கேட்கும்போது மிஸ் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருவாங்க ஆ அண்ணா அந்த ஒன்று இருக்குல்ல அது வந்து அண்ணனுக்கு ரொம்ப லக்கியம் ஆகிறது கிடையாது ஒருத்தர் கொடுத்தது தான்

இன்னொரு மாநிலத்தில் இருக்கு அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன் நீங்க எப்படி எங்க ஐயா ஜி கேசனுக்கு சைக்கிள் வந்துச்சு எப்படி ஐயா டி டிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் யாருமே குக்குற கேட்கலையா

என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா ஆறு ஏழு மாசம் ஆச்சு தூங்கி ஏன்னா உலகத்துல நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன் தூக்கம் குறைவா தூங்கினவன் தான் பெரிய பெரிய தலைமைசாலிகள் பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாம் தைட்டு தூங்க மாட்டாங்களாங்க பின்னாடி பாத்தீங்களா ஒருத்தர் அப்படிதான் அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்களா அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க வரல தூங்கல அண்ணனோட பிரச்சாரமே ஒரே அதிரடியா இருக்குது பாத்தீங்களா அதிரடியாவா எப்படி என் பிள்ளைகளை நான் நம்புறேன் என்னுடைய என்னுடைய குண்டுதங்கைகளை இருந்து நான் நம்புறேன் அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க நீங்க பாருங்க நாளைல இருந்து அதிரும் இதுதான் போடுவாங்க நீ எந்த சின்னத்துக்கும் வாக்கு கேட்கலாம் ஏன் சின்ன இல்லாம கேட்க முடியாது இந்த மைக்கு சில்வர் கலர்ல இருக்கு பிளாக் கலர் மைக்ல கேட்டாங்கன்னா இந்த மைக் கிள கேட்டாங்க நீவா இருந்தாலும் மைக் தாங்க மைக் மைக்கு மைக் தான் இப்போ ஒலி வாங்கி தான் முக்கியம் ஒலி வாங்கி என்ன முக்கியம் இல்லை ஆமாங்க மைக்குக்கு பேரு ஒலி வாங்கி ஆளே போட்டுருக்காங்க அப்படி பக்கத்துலயே மைக்கே வந்து தமிழ்ல போட்டுருக்காங்க எல்லாம் கட்சியும் பிரச்சாரம் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்கல ஆமா தமிழச்சு தங்கபாண்டின்வங்க எல்லாம் பிரம்மாண்ட பிரச்சாரம் இன்னைக்கு போயிருக்குறாங்க அந்த பிரம்மண்டத்துல ஃபர்ஸ்ட் ஜீப்புங்க ஆமா ஃபர்ஸ்ட் ஜீப்புக்கு பின்னாடி நாலஞ்சு பஸ் அதுக்கு பின்னாடி அப்புறம் நான் பைக்ல நிக்கிறேன் டிராஃபிக்ல அந்த மாதிரி சொல்லுங்க அவ்வளவு ஓ அப்படி சொல்றீங்க இப்ப என்னன்னா ஜீப்ல தமிழ்ச்சி அவர்கள் வராங்க ஜீப்புக்கு மேல பொக்கில நியந்திரம் இருக்குல்ல அங்க இருந்து ஒரே பூக்களா கொட்டுது

பெரியார் அவர்கள் அண்ணா அப்படி வாங்க ஆர்டரா வாங்க பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் அதுக்கப்புறமா வந்து மு கருணாநிதி அவர்கள் அப்புறம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் உதயண்ணா நாலு பேர் தான் வந்தாங்க வரல சரி சார் ஃபியூச்சர் கெட்டப்பா இருக்கும் அந்த மாதிரி கெட்டப்லையும் வந்து எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு ஓட்டு போட்டுருங்க திமுக இங்க இவ்வளவு பிரம்மாண்டமா அப்படியே வாங்க ஆப்போசிட்ல வர சுடுவாங்க ஆப்போசிட்ல வர சுடுறாங்களா நீங்க ஒன்னு சொல்ல வரீங்க என்னன்னு புரியல தெளிவா சொல்லிரீங்களே இல்லைங்க தமிழ் சே சௌந்தரராஜன் அவர்கள் இருக்காங்கயா அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்க சரி ஜெனரலா பிரச்சாரம் போனும் ஏதாவது ஒரு விஷயம் குக் பண்ணி காமிச்சது நல்லா இருக்கும் ஒன்னு டீ குடிக்கணும் இல்ல டீ போடணும் ஆமா டீ கடை பார்த்தா டீ கடைக்கு போயிடுவாங்க பரோட்டா கடை பார்த்தா பரோட்டா கடை போயிடுவாங்க அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு வடக்கடைன்னு வெச்சுக்கோங்க வடக்கடையா அரசியல் வடக்கடையா அங்க வந்துட்டு போயிட்டே அக்கா வடை சுடுவாங்கன்னு பார்த்தா நமக்கு வடையெல்லாம் நல்லா சுட தெரியாதுங்க வடை சுட நல்லா சுட வடை சுட தெரியாத ஒரு அரசியல்வாதி அக்கா சும்மா கிரையாதது சரி வடை சுடல என்ன பண்ணிருக்காங்க அத சாப்பிட்டு இருக்காங்க சாமே வடை சாப்பிட்டு இருக்கங்களா ஏங்க வடை சாப்பிட்டாமா ஓட்டு போடுவாங்க இல்லைங்க ஒரு 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 இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் கவர்னர் அவர்கள் இப்போ வந்து எம்பி கேண்டிடா இருக்காங்க மக்களோட வந்து நின்று பிரச்சாரத்தில் அந்த கடையில் வடை சாப்பிட்றாங்க ஆனால் ஸ்டாலின் இந்த கடைக்கு வந்து வடை சூடுறதையும் ஒரு அக்கா வடை சூடுறதையும் நீங்க வட போச்சே நீங்க வட வியாபாரம் செய்ய முடியாது வட கையில் எங்களுக்கு கிடைச்சிருச்சு தான் வட போச்சே அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு அக்கா வியாபாரம் செய்யறாங்க டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கு அதனால நீங்க வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் நான் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் இந்த மக்களே தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதா எனது கருத்து வட என்னங்க பெரிய வட பூரி தெரியுமா பூரி பூரி ஆஹ் நம்ம ஜி கே வாசன் பூரி தெரியுங்க பார்க்க பெருசா இருக்கும் ஒடஸ்டா ஒண்ணுமே இருக்காது இங்க ஜி கே வாசன் அவர்கள் பூரி சுட்டிருக்காருன்னு சொல்றேன் நீங்க இப்படி பூரியை உடச்சிட்டீங்கன்னா எப்படி அண்ணனுக்கு பிரச்சாரம் பண்றேன் திருவள்ளூர்ல கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு அங்க வந்து பூரி வந்து சுட்டிருக்கிறாரு நிறைய பூரி சுட்டிருப்பார் போலங்க கரெக்டா என்ன பதம் வந்து அப்படி அப்படி பண்றாரு நீங்க போய் சாப்பிட்டுருப்பீங்க போல நல்லா என்ன என்ன விடுஞ்சிருக்கு கடையில பாத்துருக்கேன் நானு பூரி போட்டது மட்டும் இல்லாம என்னையா அப்படி தெளிப்பாங்க அப்பதான் அந்த புஃப் நல்லா அப்படி வரும் இதுல வந்து அண்ணன் வந்து பூரி சுட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஆமா

உங்கள் உழைப்பில் தானே இடிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அதனால் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வர ஏனியாக அதனால் நாம் இன்று கற்கின்ற அரசியல் கல்வியால் தான் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலம் தான் நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும் அந்த அரசியல்வாதிகளில் ஒருவனாக இருந்து கொண்டு இருக்கின்றான் இடி கற்றது கல்வி மட்டுமல்ல கல்வியுடன் அரசியலும் கற்று தேர்ச்சி பெற்றதால் தான் இன்று அரசியல்வாதியாகவும் உங்கள் தலைவனாகவும் உங்கள் முன் நிற்கின்றேன் அரசியலுக்கு அனுபவம் தான் அடித்தளமாக இருக்க முடியும் அப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியை உருவாக்கவில்லை என்றால் அது நல்ல அரசியலாக இருக்குமா பயிற்சி இல்லாத அரசியல் எந்த முயற்சியும் செய்ய விடாது கும்பிடு போட்டு வாய்ப்பு கேட்டது அந்த காலம் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு வாய்ப்பு கேட்க வேண்டாமா இதுவரை பள்ளி கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்காததை இடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல் நீங்கள் நடையிலும் உடையிலும் பாவங்களையும் மாற்றுங்கள் உங்கள் மாற்றத்தால் தான் அரசியலுக்கே மாற்றங்கள் வர வேண்டும் அதனால் தான் உங்களை செதுக்குகின்ற சிற்பியாக நான் இருந்து கொண்டு உங்களை சிற்பமாக வடித்து கொண்டிருக்க அறம் சார்ந்த அரசியல் கல்வியை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்ததை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டாமா அறத்துடன் உங்கள் அரசியலில் உரம் போட நெஞ்சில் ஈரமுடன் நீங்கள் எட வேண்டும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்